Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கனா இன்னைக்கு ஒரு vlog தான் பார்க்க போறோம். என்ன vlogனு பார்க்கறீங்களா? லாக்டவுன் வேற போட்டுட்டாங்க. இன்னைக்கு என்னலாம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு காமிக்க போறோம். என் குட்டீஸ் இல்ல நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பாருங்க. அதாவது என்னோட ரூம் காமிக்க அதாவது என்னோட ரூம் கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த ஹவுஸ் டூர்ல போட்டுருப்பேன். ஹோம் டூர்ல போட்டுருப்பேன். அந்த ரூம் இப்போ எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. அந்த குடுமையை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாவ், தெரிய மாட்டேங்குது. இருங்க இருங்க நான் பேக் கேமரால வரேன். ஹாய், பாத்தீங்களா என் பையன், என் அழகு குட்டி செல்லம் இங்க வருதுங்க. ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது வந்து பாத்தீங்களா வீடு நாங்க வந்து மினியேச்சர் குக்கிங் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம்ல, அதுக்கு வந்து என் பையன் பெரிய பையன் தாங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவான். இங்க பாருங்க ஒவ்வொன்றும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா ப்ராஜெக்ட் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா கம் இல்லை, கடையும் இல்லை, லாக்டவுன் வேற இல்லையா. லாரி ப்ராஜெக்ட் அவரு கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாவம், கடை எதுவும் இல்லை, கம் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுட்டு இருக்கேன். என் பையனால முடியலைங்க, செய்ய முடியலைங்க. பாருங்க பார்பி, ஐயோ பார்பி அப்பா வருங்க குப்பர் கடிச்சு படுத்து கிடக்குறாரு. 2 நாள் அந்த கஷ்டப்பட்டு வீடியோ செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எங்களோட ரூம் இருக்கிற கந்தரகோலத்தை நீங்களே பாருங்க. இதெல்லாம் நான் எப்ப கிளியர் பண்றது சூடா பாருங்க. கஷ்டப்பட்டு என் பையன் செஞ்சுட்டு இருக்கா. 3 நாளா செஞ்சுக்கிட்டு இருக்காரு, ஒவ்வொன்னா செஞ்சுக்கிட்டு இருக்காரு வெற்றிகரமா. இங்க பாருங்க ரூம் செஞ்சாச்சு, சமையல் ரூம் செஞ்சாச்சு, ஹால் செஞ்சாச்சு, இன்னொரு ரூம் அது என்ன ரூம்னு தெரியல, பெட்ரூம் செஞ்சாச்சு. ஹே அங்கே பார்த்தீங்களா பாபி மண்ணு மேலே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. பாபியோட அம்மா பாவம் கொடுமையில் பாபி அம்மாவோடது. அப்புறம் உங்களுக்கு வந்து நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான் இருக்கேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க நாங்கள் வந்து நெல் பதியம் போட்டிருக்கோம். அந்த நெல் பதியம் போட்டு இன்னும் ஒரு 6 மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அறுவடை எடுத்துருவோம். அறுவடை எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க யார் யாருக்கு வந்து மூட்டை நெல் வேணும்னு சொன்னீங்கன்னா நாங்க பார்சல் பண்ணிடுவோம். எங்க பாத்தீங்களா எங்க சின்ன வாண்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து நெல் தான் வந்து பதியம் போடுவாங்க. நாங்க கொஞ்சம் டிஃபரெண்டா வந்து அரிசி வந்து பதியம் போட்டு வச்சிருக்கோம் பாத்தீங்களா. இன்னும் 6 மாசம் அந்த நெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முளைச்சு துளிர் விட்டு வந்து எல்லாமே வந்துரும். எங்க காட்டுல வந்து நாங்க ஏக்கரா கணக்குல இது மாதிரி போட்டு வச்சிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க, அட்ரஸையும் அனுப்புங்க. நாங்க வந்து ஒரு மூட்டை நெல் வந்து நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஓகேங்களா, இது வந்து எங்க சின்ன வாண்டு பண்ண வேலை. எப்படி சூப்பரா இருக்குங்களா? பாருங்க என் ரூம் எவ்வளவு கந்தரகலமா இருக்குன்னு. இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாங்க நான் வீடியோவே எடுக்கணும். என் பையன் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கான். இல்ல ரெடி பண்ணி முடிச்சுட்டானா இங்க பாருங்க என் பெரிய தங்கம் தான் எடுத்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, சின்ன வாண்டு என்ன வேலை செய்யுதுன்னு காமிக்கிறேன். ஒரே நிமிஷம், தெரிஞ்சதுன்னா வீடியோவுக்கு பார்க்க மாட்டாங்க, காமிக்க மாட்டாங்க. அதனால வந்து அழுங்கவா அப்படி எட்டி காமிக்கிறேன். என் பெரிய வாண்டு என் சின்ன வாண்டு ஒரு வேலை செய்யாது. வீடியோ எடுக்கிற பார்த்துட்டு வந்துட்டாங்க. இங்க பாருங்க 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 அவன ஏன்டா அப்படி குரங்கு மாதிரி அங்க இங்க தவறீங்க பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? கொஞ்சம் இரு இங்க சிரி, ஒரு லைட்டா சிரிப்பாங்க, நல்ல அழகா சிரி. இங்க பாருங்க எப்படி எல்லாம் அலும் பண்றேன்னு நீங்களே பாருங்க. இப்படித்தாங்க டெய்லி எனக்கு குடும்பப்படுத்துவாரு. தாங்க லைட்டா சிரிச்சிரு, அவங்க சிரிக்க சொல்லி கேக்குறாங்க உன்ன. சித்தங்க சித்தங்க சிரி சிரிய தங்கமல்ல வரல அங்க சிரி அப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. எங்க வீட்டில் நடக்கும் கொடுமையில் இதுதான். என் பையனுக்கு ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதனால செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. பாத்தீங்களா அழகா இருக்கா பீர்வோ? இது மாதிரி பீர்வோ வேணா சொல்லுங்க, ஆர்டர் போடுங்க. என் பையன் தான் இது மாதிரி பாருங்க. பீர்வோ வேணா ஆர்டர் போடுங்க, நான் ஆன்லைன்ல வந்து ஆர்டர் பண்ணி விடுறேன். இது வந்து 2 or 3 daysல உங்களுக்கு வந்து கையில வந்து சேர்ந்துரும். வேணா சொல்லுங்க, அழகா இருக்க பீர்வம். எங்க வீட்டு பிங்க் கலர் பீர்வம் இப்படித்தான் இருக்கும். உங்களுக்கு வேணா சொல்லுங்க, நாங்க ஆர்டர் பண்ணி விடுறோம். இங்க பாத்தீங்களா இதான் பீர்வோ பாத்தீங்களா. எங்க சின்ன மாட்டு கண்ணாடி உடைச்சு விட்டு பாத்தீங்களா, அதை எடுத்து என் பையன் ஒட்ட வச்சிருக்கான், பெரிய பையன். சூப்பரா இருக்கா? இங்க வாங்க உள்ளால வந்து காமிக்கிறேன். இதுக்கு நாங்க YouTubeல போட போறோம். இதான் வீகோ. சூப்பரா இருக்கா? இது வந்து பாத்தீங்கன்னா லாரி. இருதாங்க. இதுல இருந்து தான் உங்களுக்கு வந்து லக்கேஜ் எல்லாம் வந்து இறங்கும். நாங்க போடுற ஆர்டர் போட்டதெல்லாம் வந்து இறங்கும். பாருங்க. சூப்பரா இருக்கா? எப்படி? அதுல இங்க கொண்டு இத வெச்சு கொண்டு போறோம். பாருங்க, இது மாதிரி யாராவது வீடு இருக்கான்னு சொல்லுங்க லாக்டவுன் டைத்துல. எங்க வீடு பாருங்க எவ்வளவு சுத்தமா இருக்கு. ஐயோ ஐயோ நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. இது மாதிரி யார் யார் வீடு இருக்குன்னு சொல்லி அவங்க உங்க வீட்டை வீடியோ எடுத்து போடுங்க. ஆனா எங்க வீடு இப்படித்தான் இருக்குன்னு 2 நாளைக்கு. ஏன்னா நாங்க ப்ராஜெக்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சின்சியரா வந்து நாங்க மினியேச்சர் குக்கிங்காக அத்தனை ப்ராஜெக்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா எல்லாமே ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கு. ஒண்ணுமே சக்சஸ் ஆக மாட்டேங்குது. ஒரு சிலது மட்டும் தான் சக்சஸ் ஆகிட்டு இருக்கு. என்ன பண்ணு தெரியல. என்ன பண்ணு தெரியலீங்களா? பாவம் எல்லாம் கஷ்டப்பட்டு செஞ்சவர் இவருதாங்க. ஒரு நாள் முடிஞ்ச முடிஞ்ச எல்லாத்தையும் பிச்சை எடுத்து போட்டு போயிடுவாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம பெல் வந்துருச்சு எனக்கு. மறக்காம அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? எங்களுக்கு நீங்க தானே சப்போர்ட் பண்ணணும். பாத்தீங்களா வீட்டுல இருந்து அப்படிதாங்க கொண்டை போட்டு சுத்தணும். பாருங்க நீங்களும் கத்துக்கோங்க. நாங்களும் கொண்டை போடுறத கொண்டையை தான் போடுவோம். அடுத்த உங்களுக்கு ஃபேஸ் பேக் மண்டையிலேயே ஃபேஷியல் தான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். அது மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. செமையா இருக்கும். அது நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். சின்ன மாட்டு பண்ற கூத்து பாத்தீங்களா? ஓகே பாய். நாங்க படு பயங்கரமா கேவலமா இருக்கும். மரண கொடூரமா இருக்கும். ஓகே பாய். என் பையன் போன ஆட்டிக்கிட்டே இருக்கான். ஓகே பாய்.